கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் வந்து விசேஷித்த நாள், இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே. ஸோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். பெண்களாக பிறந்திருக்கிற நீங்கள் மிகவும் ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்கள் சொல்லியே நான் சொல்லுவேன். ஆண்டவர் வந்து பெண்கள் மீது அதிகமான கரிசனை உள்ளவராக இருக்கிறாரு, அதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆகவே நான் பேசுகிறேன். இந்த வேளையிலும் எல்லா பெண்களும் சுகிர்த்து வாழணும், சந்தோஷமாக வாழணும், நிம்மதியாக வாழணுங்கிற ஆசையில் நான் இன்றைக்கி ஜெபம் பண்ண போகிறேன். இந்த ஜெபத்தில் பங்கெடுங்க. இதில் நிறைய காரியங்களை நான் சொல்லி ஜெபம் பண்ணுறதுக்கு இருக்கேன். வேதத்தின்படி பார்க்கும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவள் செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுது. அதாவது ஒரு பெண்ணாக இந்த உலகத்தில் பிறந்தா நிறைய வேலைகள், நிறைய பாடுகள் இருக்குது. பெண்களுக்கு இருக்க பாடுகள் வந்து நிறைய பேருக்கு புரியறதில்ல. ஒரு பெண்ணுக்கு தான் புரியும் அந்த பெண்களுக்கு உள்ள பாடுகள். சரீர விதத்தில் இன்னும் மனதளவில் உள்ள பாடுகள் எல்லாம் கூட தெரியும். ஆனால் இவைகளெல்லாம் இருந்த போதிலும் பெண்ணாக பிறந்துட்டோமேன்னு சொல்லி நினைக்காம, நம்ம பெண்ணாக பிறந்தது பாக்கியம்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு. அதை சொல்லி நம்ம சந்தோஷப்படலாம். ஆண்டவர் பெண்களை வந்து ரொம்ப மென்மையாக படைத்திருக்கிறாரு. பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்புகள் என்னென்னா, அன்பு அன்பு காட்டுறதுக்கு ரொம்ப ஆவல் உள்ளவங்களாக இருப்பாங்க. அந்த தாய்மை அப்படிங்கும்போதே, அந்த ஒரு பெண் தாயாகும்பொழுது அந்த குழந்தை இடத்துல காட்டுற பாசம் அன்புக்கு வந்து விலையேற பெற்றதுன்னு சொல்லலாம். உபசரிக்கிற விதம், உதவி செய்கிற பண்புகள், ரொம்ப கரிசனையாக இருக்கிறது, ரொம்ப கனிவாக இருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது, சகிப்புத்தன்மையோடு இருக்கிறது, விடாமுயற்சியாக உழைக்கிறது, இந்த மாதிரி உள்ள நற்குணங்கள் எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் தான் பெண்கள். இன்றைக்கி ஆனால் பெண்கள் மிகவும் கஷ்டப்பட்டு வேதனையோட கண்ணீரோடு இருக்கிறவங்கள பார்க்குறோம். ஆனால் எல்லாருக்கும் இன்றைக்கி தேவன் கொடுக்குற ஒரு வசனம், ரெபேக்காலை வாழ்த்தினது போல நான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆதியாகமம் 21:60 படி, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாகன்னு சொல்லி நான் வாழ்த்துகிறேன். அதே போல் சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிக்கூறு என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். இப்போ இந்த வாழ்த்துக்கு ஏற்ற மாதிரி நாம் ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலையிலும் ஆண்டவரே, இந்த பெண்கள் தினம் என்று சொல்லி ஆண்டவரே உலக அளவிலே இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்காகவும் நான் மனதார நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நானும் ஒரு பெண்ணாக இருக்கிறபடியினால் ஆண்டவரே அப்பா, பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் நான் அறிந்தவளாய் இந்த வேலையிலும் ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் தனிப்பட்ட விதத்திலே நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே இயேசுவே, நீங்கள் தமிழ்நாட்டில் மாத்திரம் அல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் ளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, மாணவிகளுக்காக, தாய்மார்களுக்காக, ஆண்டவரே முதிர் வயதிலே இருக்கக்கூடிய பாட்டிமார்களுக்காக எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த காலத்தில் ஆண்டவரே இருக்கக்கூடிய அவங்களுக்கென்று இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பெண்கள் மாத்திரமே அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, பெண்கள் சிசு கொலை இருக்கிறது அப்பா, பெண்ணாய் பிறந்தாலே ஆண்டவரே வெறுக்கக்கூடிய இந்த உலகம் அப்பா, இயேசுராஜா கருச்சிதைவு பண்ணுறாங்க ராஜா, பெண் பிள்ளைனா வேணான்னு சொல்லி ஒதுக்குறாங்க ராஜா. ஆண்டவரே பிரசவத்துக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்காக, சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். சுக பிரசவம் வேண்டும் என்று அவளோடு இருக்கிற அப்பா பெண் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. தவறான வழியில் ஆண்டவரை கர்ப்பம் தரித்திருக்கிற அந்த பிள்ளைகளையும் கூட நீங்கள் நல்வழிப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. குழந்தை இல்லாத பெண்கள் வேதனைப்படுவதை கர்த்தர் அறிவீர் ஆண்டவரை. அப்படி இருக்கிறவங்களுக்கு பிள்ளை தாட்சியாக ஆண்டவரை மாற்றுங்க ராஜா. அவர்கள் மேலே இருக்கிற கடும் சொற்களை ஜனங்கள் விட்டுவிடும்படிக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை தவறாக பயன்படுத்துகிறாங்க, சிறு பெண் பிள்ளைகளை ராஜா ஆண்டவரே இந்த நிலைமை மாறணும்னு ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்கப்பா, கொடூரமாக ஆண்டவரே பிள்ளைகளை கொடூரப்படுத்தி கொலை பண்ணுறாங்க ராஜா. அப்பா சமுதாய கொடுமைகள் அதிகமாக இருக்கு ராஜா. குழந்தைகளை அப்பா தொழிலுக்குன்னு சொல்லி, வியாபாரத்துக்குன்னு சொல்லி வச்சு வேலை வாங்குறாங்க ராஜா. அப்பா இன்னும் வேலை செய்கிற இடங்களில் பெண்கள் படுகிற அவதிகளை கர்த்தருடைய பார்வைக்கு நேராக கொண்டு வருகிறோம் ராஜா. அப்பா ஆண்டவரே அது மாத்திரம் இல்லை, அப்போ அந்த நார்த் இந்தியாவிலலாம் அந்த உடன்கட்டை ஏறுதல் சொல்லிட்டு கணவர் மறித்து போனால் ஆண்டவரே மனைவியும் சேர்த்து உயிரோட நெருப்பில் எரிக்கிறாங்க ராஜா. ஆண்டவரே அந்த மாதிரி உள்ள கொடுமை, இன்னும் வரதட்சணை கொடுமை ராஜா, எத்தனையோ விதவைகளாக இருக்கிறாங்க ராஜா, அவர்களுக்காகலாம் ஜெபிக்கிறோம். சிறையில் அடைக்கப்பட்ட பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். கணவன்மார்களால் கொடுமைப்படுத்தப்பட்ட பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு வருகிறோம் ராஜா. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே பெண்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பெண்களுக்கு நீங்கள் ஒரு வழிவாசல் நீங்கள் காண்பிக்கணும் ராஜா. பெண்கள் படுற பாட ஆண்டவரே அப்பா உங்கள் ஒருத்தருக்கு தான்ப்பா புரியும் ஆண்டவரே. அப்பா கிருபை பாராட்டுங்க. இந்த ஒரு நல்ல நாள் ஆண்டவரே, பெண்களுக்கென்று வைத்திருக்கிற நாள் ஆண்டவரே, இது ஒரே நாளில் முடிந்து போயிடக்கூடாது சுவாமி. ஒவ்வொருவரும் அதை உணரணும் ராஜா. பிள்ளைகள் எப்படி தாயை வந்து மதிப்பாங்க ஆண்டவரே, பிள்ளைகள் தாய்னா எவ்வளோ அன்புள்ளவங்கன்னு தெரியும்ப்பா. அதே சமயத்தில் ஆண்டவரே சகோதரினாலோ இன்னும் ஆண்டவரே வேற உறவுகள் வைக்கும் பொழுதோ அந்த பெண்களை ஆண்டவரே அவதூறாய் பேசுவதோ ஆண்டவரே கஷ்டப்படுத்துவதோ ஆண்டவரே நீர் பார்க்கிறீர் ராஜா. இப்படி கொடுமைப்படுத்தப்பட்ட பெண்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த நாளில் நான் ஜெபிக்கிறேன். நல்லா சந்தோஷமாக இருக்கக்கூடிய பெண்களுக்காக அல்ல ராஜா, வேதனை படுகிற பெண்களுக்காக நான் வர்றேன் ராஜா. கிருபை பாராட்டு ங்கப்பா உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை ராஜா. அப்பா இயேசுவே நீங்க இன்னும் பெண்கள் கூட ஆண்டவரே துன்புறுத்தப்படுகிறாங்க ராஜா. யார் மூலமாக? சில ஆண்கள் மூலமாக, சில ஆண்டவரே கம்பெனியில் இருக்கக்கூடியவங்க, வேலை பார்க்குற ஸ்தலத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஆண்டவரே அப்பா இப்படி இருக்கக்கூடியவங்கள நீங்கள் தொடுங்க. அவங்களோட கரங்களில் சிக்கிக்கிட்டு மாட்டி தவிக்கிற ஆண்டவரே பெண்களை நீங்கள் மாற்றுங்க ராஜா. நீங்கள் அவங்களுக்கு நல்வாழ்க்கை கொடுங்க ஆண்டவரே. நமக்கு சோதர ஆண்டவரே அப்பா பலவிதமான கொடுமைகள் இருக்குப்பா. வேலை பார்க்குற இடத்துல பெண்களை கேலி செய்கிறாங்க, கடத்துறாங்க, மானபங்கப்படுத்துகிறாங்க, கற்பழிப்பு இருக்கிற ஆண்டவரே. மீடியால வேலை பார்க்கும் பெண்களுக்கு எவ்வளோ சோதனைகள், விபச்சாரத்தில் ஈடுபடுற பெண்கள் அப்பா ஆண்டவரே, தன்னிச்சையாக நடக்கும் பெண்கள், இந்த பெண்கள் எல்லாம் கொஞ்சம் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா விபச்சாரத்தில் போய் சிக்கிறாங்க, யாருமே விருப்பப்பட்டு விபச்சாரம் செய்வதில்லைப்பா. அது தள்ளப்படுற ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை ராஜா. அதில் தள்ளப்படுறாங்க ராஜா ஆண்டவரே. காசு பணத்துக்காக விற்கப்படுறாங்க ராஜா இயேசுவே. அதே போல் ஆண்டவரே இந்த எய்ட்ஸ் வியாதியில் சிக்குண்டு இருக்கிற பெண்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே தனிமைப்படுத்தப்பட்ட பெண்களுக்காக, ஒடுக்கப்பட்ட பெண்களுக்காக வருகிறேன் ராஜா. இயேசுவே கிருபை பாராட்டுங்க ராஜா. ஆண்டவரே இன்னும் அப்பா மத கட்டுப்பாட்டுகளால் ஆண்டவரை மட்டுப்படுத்தப்பட்ட பெண்களுக்காக, ஆண்டவரே அசுத்த ஆவிகளினால் அலக்களிக்கப்படுகிற பெண்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே எவ்வளவு தாளந்துகள், திறமைகள், பொறுப்பு இருந்தாலும் கூட சுவாமி அவங்கள கூட மதிக்காத படிக்க பெண்கள்னா ஏதோ ஒன்றும் இல்லாதவங்க மாதிரி ஆண்டவரே, அவங்க ரொம்ப அவதூறாக பேசுறது, கஷ்டப்படுத்துறது ஆண்டவரே, கண்ணீர் வடிக்கும்படிக்கு செய்கிறது, அதில் ஒரு சந்தோஷம் அடைகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கு ராஜா. எந்த அமெரிக்காவில் பிறந்தா கூட இந்த பிரச்சனை இருக்கு ராஜா. எவ்வளோ பெரிய ஒரு தேசத்தில் பிறந்த ஒரு பெண்ணுன்னு சொன்னால் கூட அந்த பெண்ணுக்கு கூட சோதனை இருக்கு ராஜா. அப்போ இந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் மாத்திரம் இல்லை ராஜா, உலகம் முழுவதும் பெண்கள் கஷ்டப்படுறாங்கப்பா. உலகம் முழுவதும் இருக்க பெண்களுக்காக நான் விசேஷமாக இந்த காலத்தில் நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் ஒரு நாளில் மாத்திரம் பெண்களை உயர்த்தி பேசுவதனால பெண்களுக்கு ஒரு பெரிய சமுதாயத்தில், பெண்கள் சமுதாயத்தில் ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்துருச்சு, ஒரு பெரிய விடுதலை வந்துருச்சுன்னு சொல்கிறதுக்கு இல்லை ராஜா. நாளைக்கே என்ன வேணாலும் நடக்கலாம்ப்பா. அப்படி உள்ள சூழ்நிலையை கர்த்தராகிய இயேசுவே நீங்கள் மாற்றுங்க ராஜா. நீ கோடா கோடியாய் நீ ஆசீர்வதிக்கப்படுவாயின்னு சொன்னால் அந்த வார்த்தையின் படி பெண்களுக்கு நீங்கள் செய்யணும்ப்பா. பெண்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்ககிட்ட தான் நாங்கள் மன்றாடுகிறோம், உங்ககிட்ட தான் எங்களால் கேட்க முடியும், வேறு யாருக்கிட்டையும் நாங்கள் போய் கேட்க முடியாதுப்பா. எங்களோட எல்லா அவல நிலைமை எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்தில் வச்சிட்டோம்ப்பா. ஆனாலும் நீங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து, கர்த்தருக்குள் நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருன்னு சொல்கிறீங்க. கர்த்தருக்குள் இருக்கும் பொழுதுதான் இந்த சந்தோஷம் கிடைக்கும். எந்த ஒரு பெண்ணுமே ஆண்டவரை கர்த்தருக்குள் ஆண்டவரை கட்டப்பட்டு வந்தா சந்தோஷம் இருக்குப்பா. கர்த்தருக்குள்ள நாங்கள் வரணும் ஆண்டவரை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை கொடுக்க எத்தனையோ பெண்கள் எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, செத்து போயிடுறாங்கப்பா. பிள்ளைங்களை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுறாங்க, என்னென்னமோ பெண்கள் செய்கிறாங்க, கிறுக்கு பிடிச்ச மாதிரி அலைகிறாங்கப்பா. இந்த அவல நிலைமை எல்லாம் மாறணும். நான் இயேசுவாகிய உம்மண்ட வரணும்ப்பா. உம்மண்ட தான் ஆண்டவரை உண்மையான சந்தோஷம் இருக்கு. உண்மையான அன்புனா உங்ககிட்ட தான் நாங்க பெற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு தாய்க்குரிய அன்பை நீங்க எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க ராஜா. ஒரு தந்தை கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பாசம் என்னங்கிறது இயேசுவே நீங்க தான் எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க. உம்மை அறிந்து கொண்டவங்க சுகிர்த்து வாழ்றாங்கப்பா, சந்தோஷமா களி கூறுதல் இருக்கிறோம் ராஜா. இந்த நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தை ஆண்டவரே மற்ற பெண்களும் பெற்றுக்கொள்ளணும், உலகத்தில் இருக்க எல்லா பெண்களும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நான் அவளோடு ஜெபிக்கிறேன் ராஜா. இந்த ஜெபம் யாரெல்லாம் கேட்குறாங்களோ பெண்களுக்கு உண்மையாக ஆண்டவரே, பெண்கள் ஆண்டவரே வேதனைப்படுறாங்க ராஜா, ரொம்ப கண்ணீர் விட்டு கவலையிலையும் வேதனையிலையும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய பெண்கள் கோடான கோடி பேர் இருக்கிறாங்க. அந்த கோடான கோடி பெண்களுக்காக தான் நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன் ராஜா. அவங்களோடுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுங்க. இனியாட்டும் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் தெரியணும்ப்பா. ஒரு தைரியமாக ஒரு பொண்ணு ரோட்டில் நடந்து போனாலும் கூட அந்த பிள்ளைக்கு ஒரு ஆபத்தும் வராதுங்கிற சூழ்நிலை வரணும்ப்பா. ஆண்டவரே பெண்களை காப்பாற்றுங்கப்பா, பெண்களை பாதுகாத்து கொள்ளுங்க, பெண்கள் தேவைகளெல்லாம் சந்திங்க ராஜா. இன்றைக்கி எவ்வளோ ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருந்தால் கூட ஒரு பெண்ணுன்னு சொல்லும் பொழுது மட்டமாக நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அவளுக்கும் ஒரு உணர்வு இருக்குது, அவளுக்கும் உணர்ச்சி இருக்குது, அவளுக்கும் ஆசைகள் இருக்குது. அவளும் இந்த சமுதாயத்தில் ஒருத்தின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணங்களை ஜனங்களுக்குள்ளே நீங்கள் கொடுங்க, ஒவ்வொருத்தருக்கும் கொடுங்க, ஒவ்வொரு கணவன்மாருக்கும் கொடுங்க, ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் கொடுங்க ராஜா. கர்த்தர் அப்படியே ஒவ்வொருவரையும் உயர்த்துங்கப்பா, ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாங்கப்பா. உங்கள் வசனம் சொன்னது போல் நாங்கள் களி கூறணும் ஆண்டவரே, நாங்கள் ஆடிப்பாடி கொண்டாடணும். அப்படி உள்ள நாட்கள் எங்களுக்கு கொடுங்க ராஜா, ஆசீர்வதிங்க. எல்லா அடிமைத்தனத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம் அப்பா. அப்பா விடுவிக்கிற தெய்வம், நீ என் மேல் வாஞ்சியாக இருக்கிறபடி நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்கிறீங்கப்பா. நாங்கள் உங்கள் மேலே வாஞ்சியாக இருக்கிறோம், நிச்சயமான விடுதலை உண்டு. இயேசுவின் மேல் வாஞ்சியாக இருக்கிறோம், நிச்சயமாக எங்களுக்கு விடுதலை உண்டுன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் எங்களை விடுவித்தார்னு விசுவாசிக்கிறோம் ராஜா. கர்த்தர் அநேக பெண்களை விடுவிச்சிட்டார். இயேசு ஒருத்தர் தான் விடுவிக்க முடியும். நீங்கள் விடுவிச்சிட்டீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. நாங்கள் நல்லா வாழ்ந்திருப்போம்ப்பா, உமக்குன்னு நாங்கள் வாழ்வோம் ராஜா, உமக்கு நாங்கள் வாழ்ந்து நாங்கள் சாதனை புரிவோம் ராஜா. கர்த்தர் அப்படியே அநேகருக்கு நாங்கள் உத்தமர்களாக, அநேகர்களுக்காக உத்தமிகளாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் என்று நாங்கள் சாட்சியாய் வாழ தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. அப்பா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை பெண்களும் ஆண்டவரே எத்தனையோ கஷ்டப்பாடுகள் அனுபவிச்சு தான் சுவாமி உங்ககிட்ட வந்திருக்கிறாங்க. இந்த பாடுகளெல்லாம் லேசான காரியம், நீங்கள் மாற்றி போடுங்க. இந்த பெண்களை ஆசீர்வதிங்க, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வேலையில் நீர் மனமிறங்கி ஆசீர்வதிப்பதற்காக சோத்திரம். எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் எங்களுக்காக மாற்றி போட போவதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எல்லா பிரச்சனைகள்லேருந்து எங்களை விடுவிக்கிறதுக்காக கொடான கோடி ஸ்தோத்திராண்டவர். உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன், மன்றாடுகிறேன் ராஜா. கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து பெண்களை நீர் உயர்த்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். பெண்கள் செய்கிற ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஆசீர்வதிங்க, தொடர்ந்து காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இப்படி தெய்வீக கரம் எங்கள் மீது இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தி, பலப்படுத்தி, தைரியப்படுத்தி ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design, contact 9042494996.